இன்றைய பிக் ஸ்டோரியில் முதன்மை செய்தியாக மத்திய அரசு அண்மையில் அறிமுகப்படுத்தியுள்ள பாரத் அரிசி திட்டம் குறித்து கட்டுரையாளர் பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தியுடன் கலந்துரையாடுகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ஷர்மிளா. நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு மனிதருக்கும் அடிப்படையான தேவை உணவு. அந்த உணவில் முக்கிய பொருளாக கருதப்படுவது அரிசி. அந்த அரிசியை மத்திய அரசு பாரத் ரைஸ் என்ற பெயரில் அரிசியை ஒரு கிலோவுக்கு 29 ரூபாய்க்கு வழங்குகிறது. இது குறித்து தான் இன்றைய முதன்மை செய்தியில் பார்க்க இருக்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக நமது அரங்கத்திற்கு கட்டுரையாளர் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வார்த்தைகள் சார், இன்னைக்கு பாரத் ரைஸ் பத்தி தான் பேச போறோம். பாரத் ரைஸ் இதோடைய சிறப்பம்சம் என்ன, மக்களுக்கு இது எவ்வளவு பயனுள்ளதா இருக்கும்? நிச்சயமாக இந்திய அரசு மேற்கொண்டிருக்கிற மிகவும் ஆரோக்கியமான பொருளாதார நடவடிக்கை அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா கடந்த சில வாரங்களாக இந்தியாவின் சில பகுதிகளில் அரிசி சில்லறை விற்பனையில் ஏறத்தாழ 15% அளவுக்கு விலை உயர்ந்திருக்கிறது சில செய்திகள் வந்தன. இதை உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக இந்திய அரசாங்கம் இதை இந்த முயற்சி எடுத்திருக்கிறது. இல்லை, பார்த்தீங்க, ஏற்கனவே நமக்கு தெரியும், பாரத் ஆட்டா என்று சொல்லிட்டு பாரத் கோதுமை விற்கப்படுகிறது. அது ஒரு கிலோ 27.50 விற்கப்படுகிறது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரத் சன்னா விற்கப்படுகிறது. அது ஒரு கிலோ 6 விற்கப்படுகிறது. இது இரண்டுமே மக்களிடம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அந்த வருஷத்தில் இப்போது பாரத் அரிசி கொண்டு வரப்பட்டது. இது என்ன, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு முக்கியமான விஷயங்கள் கவனத்தில் கொள்ளணும். ஒன்று என்னென்ன, ஏற்கனவே பிரதான மந்திரி அன்ன யோஜனா திட்டத்தின் கீழே ஏற்கனவே ஒரு 80 கோடி மக்களுக்கு மலிவு விலையிலே அரிசி தரப்படுகிறது ஏற்கனவே இருக்கிறது. அது இல்லாமல் இப்போது அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அதனால் இதனால் சாமானிய மக்களுக்கு இந்த விலை ஒரு அநேகமாக அரிசியினால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பில்லை. அடுத்த நிலையில் இருக்கிறவர்களுக்கு உதவுவதற்காக இப்போது அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விலை ஒரு எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா, இந்த பிராண்டட் ரைஸுக்கு தான் விலை அதிகமாக இருக்கிறது. சரிங்களா, சில நிறுவனங்கள் தயாரித்து வழங்குகிற அரிசி தான் உள்ளது. பொதுவாக அரிசி விலை அந்தளவுக்கு உயரவில்லை. இருந்தாலும் கூட இது அத்தனை பேருக்கும் தரமான அரிசி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இப்போது இந்த பாரத் அரிசி என்கிற திட்டத்தை இந்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இது என்ன எப்படி இருக்கா அப்படின்னா, இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சொல்லக்கூடிய இந்திய உணவுக் கழகத்தில் வந்து இப்போதைக்கு இந்த பாரத் அரிசி திட்டத்துக்காக 500,000 மெட்ரிக் டன் அளவுக்கு அரிசியை இப்போது விடுவித்திருக்கிறது. நமக்கு நல்லா தெரியும், கடந்த சில ஆண்டுகளாகவே இந்தியாவுடைய உணவுப் பொருள் சேமிப்புங்கிறது மிகவும் நல்ல நிலையில் இருக்கிறது. சரிங்களா, நம்முடைய அநேகமான சேமிப்பு கிடங்குகளும் நிரம்பி வழிகின்றன அந்த அளவுக்கு இருக்கிறது. அதனால இப்போது உணவுப் பொருள் பற்றாக்குறை இல்லை. இரண்டாவது, இந்த விலைவாசி உயர்வையும் நம்மால் கட்டுப்படுத்த முடியும் என்று இந்திய அரசாங்கம் நம்புகிறது. அதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்படி செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, இரண்டு கோஆப்ரேட்டிவ்ஸும் மெயினாக அவங்க எடுத்துக்கிறாங்க ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து. நேரடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நேஷனல் அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஒன்று இருக்குது. சரிங்களா, அதாவது வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்துகிற ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அது ஒன்று இருக்கிறது. அதே மாதிரி இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நேஷனல் கோஆப்ரேட்டிவ் கன்சூமர்ஸ் ஃபெடரேஷன் இருக்குது, அது வந்து நுகர்வோர் ஒரு ஃபெடரேஷன் கோஆப்ரேட்டிவ் சொல்லி இந்த இரண்டு பேருக்கும் இது வழங்கி விடுகிறது. அவங்களுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னா 5 கிலோவாகவும் 10 கிலோவாகவும் பாக்கெட் பண்ணி அது வெளியே தர போயிட்டாங்க எல்லாருக்கும். இது வந்து ஓப்பன் மார்க்கெட்லேயே கிடைக்கும். ஓப்பன் மார்க்கெட்டிங் சிஸ்டம் சொல்லக்கூடிய ஓஎம்எஸ்லையும் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஆன்லைன்லையும் ஆர்டர் பண்ண முடியும். அதனால இப்போ மொபைல் வேன்ஸ் வச்சுட்டு அதில் கூட கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ மத்திய அரசாங்கம் அதற்கும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஏற்கனவே ஒரு 8,000-9,000 அவுட்லெட்ஸ்லேருந்து தான் விற்பனை கடைகள்லேருந்து தான் தருவதாக ஏற்பாடு ஆகியிருந்தது. ஆனால் இப்போது நேற்றுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, 18,000 உயர்த்திருக்கிறார்கள். மொத்தம் 18,000 அவுட்லெட்ஸில் இது கிடைக்கும் 29 ரூபாய்க்கு. அப்போது இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த அரிசி என்பது மிக தரமான அரிசியாக இருக்கும் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் உறுதி செய்திருக்கிறது. ஏற்கனவே கோதுமை அப்படி தான் கிடைச்சிது. கண்டிப்பாக ஆமாம், அதே மாதிரி தான் அவங்க சன்னாவும் கிடைச்சிது. இதுக்கு இடையில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இந்த வெங்காயம் அதான் சொல்ல வந்தேன், வெங்காயம் தக்காளி இரண்டுக்குமே கூட இடையில் அவ்வப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு தேவை ஏற்படும், விலைவாசி அதிகரித்து விடும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் இதே இதே பணி செய்தது. அப்போதும் அரசாங்கம் கொள்முதல் செய்து அரசாங்கம் வெளியே விநியோகம் செய்யும். அது எப்படி சார், சில நேரத்தில் வெங்காயத்துடைய விலை மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கு, சில நேரத்தில் தக்காளியுடைய விலை மட்டும் ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போ சமீப காலம் தக்காளியுடைய விலை ரொம்ப அதிகமாக இருந்தது, ரொம்பவே வேதனைப்பட்டாங்க இல்லத்தரசிங்கெல்லாம். அப்புறம் அதோடைய விலை அப்படியே கணிசமாக குறைஞ்சிருச்சு. இது எதனால, இது என்ன காரணம்னா, இது எல்லாமே பெரிஷபிள் குட்ஸ்ல வருது. ஸோ நீங்கள் பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு விதமாக பண்ணுறாங்க, டியூரபிள் குட்ஸ் பெரிஷபிள் குட்ஸ். பெரிஷபிள் குட்ஸ் என்னன்னு, நீங்கள் நீண்ட நாட்களுக்கு அதை வைத்துக் கொண்டிருக்க முடியாது, சேமிப்பு கணக்கில் வைத்திருக்க முடியாது, மிக நிச்சயமாக அது வைத்திருக்க முடியாது. நமக்கு தெரியும், வெங்காயமாக இருக்கட்டும் தக்காளியாக இருக்கட்டும், பூக்கள் மிக முக்கியமாக. நீங்கள் பூக்கள் விலை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க குறிப்பிட்ட சில முக்கியமான நாட்கள் வரும்போது பூக்கள் விலை ஏராளமாக அதிகரித்து கொண்டே போகும்.
அப்புறம் குறையவே குறையும். அப்போ பெரிஷபிள் குட்ஸோட தன்மையை என்ன அப்படின்னா அவ்வப்போது விலை ஏறுவதும் இறங்குவதுமாகத்தான் இருக்கும். அதனால தான் பெரிஷபிள் குட்ஸ்னே இருக்குது. ஏன்னா இரண்டு காரணங்கள், எப்போது சந்தைக்கு வரத்து மிக அதிகமாக வந்து விடுகிறதோ அப்போது விலை குறைய தொடங்கிவிடும். இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 10 குவிண்டால் வெங்காயம் இருக்கிற இடத்துல 100 குவிண்டால் வெங்காயம் வந்துட்டு வச்சுக்கலேன், அப்போது மிக அதிகமாக வரத்து இருக்கிற போது விலைவாசி குறையத்தான் செய்யும். அதே சமயத்தில் 10 குவிண்டால் வர வேண்டிய இடத்துல 1 குவிண்டாலோ 2 குவிண்டால் தான் வந்திருக்கும் வச்சுக்கலேன், அப்போ தேவை அதிகமாகிற போது விலைவாசி அதிகமாகும். சரிங்களா, நடுவில் பதுக்கெல்லாம் நடக்குது இல்லை சார், ஹோர்டிங்கே இருக்கு, நீங்கள் சொல்லுங்கள் பதுக்கள் இருக்கிறது. அதனால் பதுக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இந்திய அரசாங்கம் மிக முனைப்பட செயல்பட்டு வருகிறது. ஏன்னா பதுக்களுக்கு எதிராக எப்போதுமே மத்திய அரசாங்கம் மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இந்த பதுக்கள் தடுக்கணும்னா அது ஏற்கனவே ஆரம்பம் சொன்னேன், இது ஒரு ஆரோக்கியமான நடவடிக்கை. ஏன் அப்படின்னு சொன்னோன்னா பதுக்கள் ஏன் படுக்கிறாங்க, ஏன்னா அது வந்து சந்தையில் இந்த பொருள் கிடைக்கவில்லை, அப்போ தான் விலை அதிகமாகும். ஆனால் அரசாங்கம் முன் வந்து சந்தையில் இந்த பொருள் வந்துச்சு வச்சுக்கலாம், பதுக்களுக்கான அவசியமே இல்லாமல் போயிடும், பொருளற்றதாக போயிடும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களா, 29 ரூபாய்க்கு அரிசி கிடைக்கிறது என்று சொல்லிட்டு போது ஒருவேளை யாராவது அரிசி பதுக்க வைத்து இதிலிருந்து லாபம் பெற வேண்டும் வச்சுக்கலாம், யார் அங்கே போகிறாங்க, ஏன்னா 29 ரூபாய் கிடைக்கிறங்கிற போது பதுக்கிலிருந்து தானாகவே வெளியே வந்துவிடும். அதனால் பதுக்களுக்கு எதிரான கடுமையான சட்டங்களும் நடவடிக்கை இருந்தாலும் கூட அதை வெகு எளிதில் முறியடிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சந்தையிலே அரசாங்கமே பொருட்களை கொள்முதல் செய்து சந்தைக்கு கொண்டு வருவது. அப்போ பதுக்கள் என்ன ஆகிடும், பதுக்களோட அடிப்படைக்கு நோக்கமே என்ன, வெளியே அது கிடைக்கக்கூடாது சந்தையில் நம்மளால் நம்ம பதுக்க வைக்கணும். அப்போ தேவைகள் அதிகமாகும், தேவை அதிகமாகிற போது டிமாண்ட் அதிகமாகிற போது விலைவாசி அதிகமாகவும் வெளியே கொண்டு வரலாம். அதுதானே, அப்போ அந்த நோக்கம் சிதைந்து போய் விடுகிறதுல. அதைத்தான் சொல்லி ஒரு ஒரு ஆரோக்கியமான பொருளாதார நடவடிக்கை. அநேகமாக உலகத்தில் பல நாடுகளில் செய்வதில்லை, ஆனால் இந்திய அரசாங்கம் இப்போ முனைப்படம் செயல்படுகிறது. இல்லை கோதுமையில் பண்ணியிருக்கு, சென்னாவில் பண்ணியிருக்கு, நீங்கள் சொன்ன ஆனியன் வெங்காயத்தில் பண்ணியிருக்கு, தக்காளியில் பண்ணியிருக்கிறது, இப்போது அரிசி அதே மாதிரி தான், 29 ரூபாய்க்கு தரமான அரிசி கிடைக்கிறது அப்படிங்கிற போது அப்போ என்ன ஆகும், எல்லாருமே இந்த பக்கம் வர ஆரம்பிப்பாங்க. அதனால் செயற்கையாக ஒரு விலை விலைவாசி ஏறி இருந்தால் அது மிக நிச்சயமாக சரிந்துவிடும். அதுதான் அந்த நோக்கம் தான். இந்த ஸ்கீமால் வந்து விவசாயிகளுக்கு என்னென்ன பயன் இருக்கு சார்? மிக நிச்சயமாக இது ஒரு பாராட்டத்தகுந்த ஒரு கேள்வி. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க தொடர்ந்து இந்திய அரசாங்கம் நமக்கு தெரியும், அது அரிசியாக இருக்கட்டும், கோதுமையாக இருக்கட்டும், மிக முக்கியமான உணவுப் பொருட்கள் அவற்றுமே அரசாங்கமே கொள்முதல் செய்கிற நேரடியாக. சரிங்களா, அப்போது அரசாங்கம் கொள்முதல் செய்கிற போது விவசாயிகளுக்கு தேவையான அந்த குறைந்தபட்ச ஆதார விலையுடன் சேர்த்து, குறைந்தபட்ச கொள்முதல் விலையை சேர்த்து அரசாங்கம் நேரடியாக வங்கி கணக்கில் பணத்தை செலுத்தி விடுகிறது. இடைத்தரகர்கள் இல்லை, ஆனால் அரசாங்க பணம் நேரடியாக அவர்களுக்கு செல்கிறது. இடைத்தரகர்கள் மூலம் அல்லது வேறு ஏதோ இடை வணிகர்கள் மூலம் அவங்க தப்பு சொல்ல வரல, அவர்களும் சொல்கிற போது இந்த குறைந்தபட்ச ஆதார விலைக்கெல்லாம் எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. கண்டிப்பா சரிங்களா, அவரோட பணம் பெறுவதும் ஒரு இடத்துக்காகவும் ஒரு நெருக்கடி இருக்கும். இங்கே அப்படிலாம் இல்லை, பணம் கொள்முதல் செய்கிற போதே பணத்தை அரசு கணக்கிலிருந்து அவரோட வங்கி கணக்குக்கு பணம் சென்று விடுகிறது. அதுவும் குறைந்தபட்ச ஆதாரங்களை எல்லா இடத்துலையுமே பின்பற்றப்படுகிறது. அப்படி பார்க்குற போது விவசாயிகளுக்கு இது ஒரு மிகவும் ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல சந்தை திறந்து விடப்படுகிறது. அதனால் அவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி இல்லை, நம்ம நேரடியாக அரசாங்கம் தருகிறோம், அரசாங்கம் வந்து தேவையான சாமானியர்களுக்கு குறைந்த விலை தருகிறதுங்கிற போது அவர்களுக்கும் ஒரு மனநிறைவு தெரிய கிடைக்கிறது, அவர்களுக்கான பணமும் உத்தரவாதம் தரப்படுகிறது, உத்தரவாதம் செய்யப்படுகிறது, நேரடியாக வங்கி கணக்கு விடுகிறது அரசு கணக்கிலிருந்து. அதனால் இது ஒரு விதத்தில் இது வந்து ஒரு 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 பாதுகாப்பு தான், அவங்களுக்கு வந்து ஒரு சோசியல் செக்யூரிட்டி கிடைக்கும், சமூக பாதுகாப்பு கிடைக்கிறது அவங்களுக்கு. சார், ஆரம்பத்தில் கோதுமை, அப்புறம் வந்து பருப்பு, அப்புறம் சன்னா, இந்த மாதிரி ஆனியன், இப்போ ரைஸ் கொண்டு வந்தாச்சு, நெக்ஸ்ட் என்ன இது வரும்ன்ற எதிர்பார்க்கலாம் சார்? அல்ல, அது வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த விலைவாசி கட்டுப்படுத்துகிற நடவடிக்கைகளை தொடர்ந்து மத்திய அரசாங்கம் செய்து வருகிறது. நீங்கள் கடந்த ஆண்டுகள்லேருந்து பார்த்தீங்கன்னாக்க குறிப்பாக சொல்லணும்னா நம்முடைய நேயர்களுக்கு கடந்த சுமார் 5 ஆண்டுகளுக்கும் மேலாக மொத்த விலை குறியீடு இருக்கு இல்லையா, ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் இருக்குல்ல, மொத்த விலை குறியீடு நெகட்டிவ்ல இருக்குது, அப்படியே விலை அதிகம் மகிழ்ச்சியடைந்திருக்கலாம். ஒருவேளை ஏதேனும் சில காரணங்களுக்காக விலைவாசி உயர்ந்தாலும் கூட அதை கட்டுப்படுத்துவதற்கு இது மாதிரியான ஆரோக்கியமான நடவடிக்கைகளை தொடர்ந்து மத்திய அரசு செய்து வருகிறது. கண்டிப்பாக சார். சார், அரங்கத்துக்கு வந்து பல்வேறு கருத்துக்களை எங்களிடம் வழங்கியமைக்கு டிடி தமிழ் சார்பாக நன்றி சார். நன்றி.